ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறதுல இருந்து கிளைண்ட்டு ப்ராஜெக்ட் எஸ்கலேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரே ஆள்னா அது எங்கள் டீம் லீடு தாங்க. உங்களுக்கு எங்களோட பெரிய வணக்கம் லீடு. காலையில் 6 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்போது ஐயோ சர்வர் புட்டுக்குச்சு ஏதோ எஸ்கலேஷன் ஆகிடுச்சுன்ற அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, ஒரு மொக்க கிளைண்ட்டு ப்ராஜெக்டில் மாட்டிக்கிட்டு ஆன்சைட் கொடுக்காமல் ஹைக்கு கொடுக்காமல் ப்ரமோஷனும் கொடுக்காமல் எஸ்கலேஷனை மட்டுமே சுற்றி காட்டிக்கிட்டு இருப்பார் என்னோடய மேனேஜருங்க. அப்படியே இன்றைக்காவது ரோஷம் வந்து நான் போய் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட கேட்டால் நீ பிடுங்கினது பூராவுமே தேவையில்லாத அணிதான் என்னை பார்த்து அந்த மனுஷன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அப்படியே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுங்க. நான் பார்த்துருக்கேங்க நிறைய கிளைண்ட்டு காலில் எஸ்கலேஷன் ஆனது காரணம் நாங்கள் இல்லைன்னு சொல்லியிருப்போம், ஆனால் அதெல்லாம் இல்லை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லி மாற்றி பேசுவாருங்க கிளைண்ட்டுக்கிட்ட. நிறைய காலில் நாக்க பிடுங்குற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்கேங்க அந்த மனுஷனை. ஆனால் நான் இன்னும் ரிலீஸ் கேட்காம இருக்கேன், ஏதாவது சூடு சரணம் இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷனை, சொந்தமாக ஒரு மூளை இருக்கான்னு கேளுங்க. இந்த அப்ரைசல் சைக்கிள் வரைக்குங்க எவ்வளோங்க ரேட்டிங் கொடுப்பீங்க, யார் கொடுக்க போகிறான்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை விடுங்களி விடுங்க, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் இங்கே வந்து நானும் அவரும் யாரையும் தாக்கி பேசணுன்றதுக்காகலாம் நாங்கள் இங்கே வரலைங்க. ஆனால் எங்களுக்கு கரியர் முக்கியங்க, அதுக்காக மட்டும் தான் ஷிஃப்ட்டுக்கு வரோம். அதுக்கு நல்ல ஹைக்கு கொடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, ப்ரமோஷன் கொடுங்க, லீடுக்கும் சரி எனக்கும் சரி. இன்றைக்கு வரைக்கும் அவுட்டிங் கூட போனதில்லைங்க, இன்றைக்கு வரைக்கும் போனதில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆள்லாம் இல்லைன்னா எப்போ இந்த ப்ராஜெக்டை இழுத்து முட்டு போயிருப்பாருங்க அந்த மனுஷன். ஏன் எதுக்கு எனக்கு புரியல, அப்ரைசல்னா அப்பாடா நமக்கு ஒரு நல்ல ஹைக் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத விட்டு ஏன் இங்கே எல்லாரும் பயப்படுறாங்க? நீங்கள் ஒன்றும் ஃபர்ஸ்ட் ரேட்டிங்லாம் தரணும்னு அவசியமே இல்லைங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு செகண்ட் ரேட்டிங்காவது கொடுங்க, நல்ல உதவி பண்ணுங்கள், நல்ல ஹைக்கு கொடுங்க. அப்ரிசியேஷன் மெயில் வந்தால் சொல்லுங்கள், சந்தோஷப்படுறோம். எஸ்கலேஷன் மெயில் வந்துருச்சுன்னா சொல்லுங்கள், நாங்களே எப்படியாவது ஹேண்டில் பண்ணி அதை வராத அளவுக்கு பார்த்துக்குறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியாச்சுங்க. இப்படியே பண்ணீங்கன்னா வெர்ஜின் பசங்க சாபம் உங்களை சும்மா விடாது. Hey guys, this is Uday from Uday Edits. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Uday Edits. Bye bye.